ராமோஜிராவோட அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட் இருக்குது, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இது ஒருத்தர் நம்பினாரா, ஒரு ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது, ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது, ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது, ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது, பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவோடைய அவங்களோட இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டலேருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கோம், நாங்களாம் பேசிக்கோங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போனபோது எனக்கு, நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடிச்சு, பட் அதை கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது, நாங்கள் போகணுன்னு அசன்டேட்டர் சொல்லிவிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது, அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க, எங்கள் நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவரோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது, அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமாக நின்று பார்த்துருக்கோம், ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம், சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய பேர், நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும் போது மிகவும் வேதனை இருக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன், நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அதுக்காக மிகவும் மறந்துகிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் வந்து கமிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதமுறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களுடையது. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை, இது எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க, தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு என்று கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஆ, ஸோ அது மட்டும் தான் உனக்கு. மற்றபடி அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.